வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராஜுவேட் தமிழா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நைன்த் அக்டோபர் இன்றைய நாளில் வந்து பார்த்தோம்னா ரவுண்டு த்ரீயில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி சாய்ஸ் பில்டிங் ஆனது தொடங்குது இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நடக்குது ஓகேவா நான் ஒவ்வொரு தட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் யார் சாய்ஸ் பில்டிங் பண்ணாலும் உங்களுக்கு முன்னாடி எந்த ரவுண்டு முடிஞ்சதோ அந்த ரவுண்டோட வேக்கன்சி லி லிஸ்ட்டு வரும் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாய்ஸ் லிஸ்ட்டில் அது எதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாய்ஸ் பில்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கான வேக்கன்சி லிஸ்ட்டும் வந்து பார்த்தோம்னா ரெடியாக இப்போயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் ஜென்ரல் அக்காடமிக்கி வேக்கன்சி ஏசான் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆஃப்டர் ரவுண்டு டூ அதாவது ரவுண்டு டூ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற பிடிஎஃப் வந்து நமக்கு இங்கே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்க ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாய்ஸ் லிஸ்ட்டையும் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டையும் கிராஸ் செக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ எந்த காலேஜில் எந்த கா கோர்ஸ் போட்டீங்களோ அதில் உங்கள் கம்யூனிட்டி சீட் இருக்கா இல்லை ஓசியில் சீட் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் பெரும்பாலும் நான் வந்து பார்த்தோன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் செகண்ட் டேயில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஃபுல்லாக அதை பற்றி நான் அனாலிசிஸ் பண்ணுங்கள் வேகன்சி லிஸ்ட்டை வச்சு அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் சோ நான் உங்ககிட்ட வந்து பார்த்தோம்னா தெளிவா சொல்லியிருந்தேன் நம்ம நம்ம சேனல்ல வந்து பார்த்தோம்னா ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங்ல வரவங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சோ சாய்ஸ் பில்லிங் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து சாய்ஸ் பில்லிங் லைவ் டெமோ வீடியோ போட போறோம் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட அந்த ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வேறு வேறு கன்ஸ்ட்ரென்ட்ஸ் வேறு வேற ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஸோ ரவுண்டு த்ரீ டூ முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்டு த்ரீல வந்து பார்த்தோம்னா வேகன்சி பார்த்த உடனே அவங்களே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க கொஞ்சம் அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால் அந்த சேஞ்சஸ் எல்லாம் இப்போ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பண்ணிட்டுருக்கேன் அவங்க பண்ணி முடித்து ஃபைனலைஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெக்க ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்தது நம்மக்கிட்ட மெயில் அனுப்பி நிறைய பேர் நான் இந்த காலேஜில் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு அது எப்படி எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அந்த எல்லோருடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அந்த ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி நீங்கள் காலேஜ் சாய்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம அதே வீடியோவில் லைவ் டெமோவாக நம்ம லாகின்ல போய் எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அந்த வீடியோ காத்திருங்க அந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா இவங்க கிட்ட ஃபைனலைஸ் வாங்கின உடனே அந்த வீடியோவை நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ எப்படி இன்னைக்கு நைட்டு இன்றைக்கி சாயந்திரம் இன்றைக்கி மதியானம் இதுக்குள்ளே எப்படியா இருந்தாலும் வீடியோ ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை பற்றி அதாவது இந்த வேகன்சி லிஸ்ட் வந்திருக்கு இல்லையா அந்த வேகன்சி லிஸ்ட்டை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேக்கெண்ட் குறைஞ்சிருக்கு ரவுண்ட் டூ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ வேக்கண்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் பார்க்குறோம் அங்கே நாலு கேம்பஸ் இருக்குது நாலு கேம்பஸ்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டும் காலிங்க மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் மட்டும் எஸ்டிக்கு மட்டும் ஒரே சீட் இருக்குது மற்றபடி எல்லா சீட்டும் காலி அதே மாதிரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸு சிஇஜி கேம்பஸில் வந்து பார்த்தோம்னா எஸ்சி ல ஒரே ஒரு சீட்டு வந்து மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதில் இருக்குது மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி செராமிக் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஏசிடி கேம்பஸ் அதில் வந்து எஸ்சிஏக்கு மட்டும் ஒரு ரெண்டு சீட் இருக்குது மற்றபடி யூனிவர்சிட்டி கேம்பஸில் எல்லாமே காலி ஆயிடுச்சு அடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோம்னா எல்லா சீட்டும் அப்படியே தான் இருக்குது மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சீட்டு தான் குறைஞ்சிருக்கு மேக்சிமம் எல்லா சீட்டும் இருக்குது ஓகேவா இந்த அண்ணா அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றி நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டு வரேன் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியோட டிகிரி சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு எல்லாமே அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் அவரு எல்லாமே சைன் பண்ணி கொடுப்பாரு அண்ணா யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே உங்ககிட்ட வராது ஏன்னா இது வந்து ஒரு தனி யூனிவர்சிட்டி ஸோ அதனால அவங்க அவங்க விசி வச்சு தான் சைன் பண்ணி தருவாங்க ஸோ நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி வந்து அட்மிஷனுக்காக தான் இந்த யூனிவர்சிட்டி வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட வராங்க மற்றபடி சிலபஸ் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க ஸோ அதனால நீங்க வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க போய் தாராளமாக இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் அல்மோஸ்ட் எல்லா சீட்டும் அப்படியே தான் இருக்குது ஒரு சில இதில் மட்டும் ஓசியில் மட்டும் தான் சீட்டு காலியாக இருக்குது மற்றபடி கம்யூனிட்டி சீட்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது மேக்ஸிமம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் சீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி இதில் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி எல்லாம் இருக்குது ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் டேட்டா சயின்ஸ் வச்சிருக்காங்க மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லை ஸோ நிறைய கோர்ஸ் இருக்குது நீங்கள் இதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரத்தில் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லாம் சீட் ஆல்மோஸ்ட் இருக்குது எல்லா காலேஜ்லையுமே வந்து பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர் சீட்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் ஓகேவா ஆனால் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எயிட் அடுத்தது யூனிவர்சிட்டி கேம்பஸ்லலாம் ஆல்மோஸ்ட் காலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸு ஸோ சரி ஓகேவா சரி இங்கே பார்த்துக்கோங்க இதுதான் வந்து நம்ம யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் இதில் எல்லா சீட்டுமே வேக்க எல்லா சீட்லேயுமே வந்து பார்த்தோம்னா எல்லா கோர்ஸ்லையுமே சீட்டானது இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு குறைஞ்சிருக்கு ஓசி சீட்டெல்லாம் காலியாக இருக்குது ஸோ அதை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம பிஎஸ்சி டெக் பார்க்குறோம் கோயம்புத்தூரில் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டும் காலி அங்கங்கே எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் கொஞ்சம் சீட்டுகள் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குவாங்க மற்றபடி எல்லா கம்யூனிட்டிலையும் சீட்டு காலி ஆயிருச்சு இது வந்து கவர்மெண்ட் எய்டு காலேஜ் நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து அப்படியே இங்கே பாருங்க டூ டபுள் ஜீரோ செவன் இது வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுலேயும் ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டு காலியாயிடுச்சு ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க எஸ்சி எஸ்டி எஸ்சி கே எஸ்சிஏ இவங்களுக்கு மட்டும் அந்தந்த இடத்துல ஒவ்வொரு சீட் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி அல்மோஸ்ட் எல்லாருக்கும் எல்லா சீட்டுமே காலியாகி போச்சு ரவுண்டு த்ரீலேயே அடுத்தது இது வந்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது இதுலேயும் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சீட்டுகள் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு ஸோ மற்ற கோர்ஸில் தான் இருக்குது ஐடியில் பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சின்ஸ்லேயும் முடிஞ்சுது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இல்லை எஸ்டிக்கு மட்டும் ஒரே சீட் தான் இருக்குது அடுத்தது மெக்கானிக்கலில் கொஞ்சம் சீட் இருக்குது எலக்ட்ரிக்கல்லையோ சீட்டுக்கு ஆல்மோஸ்ட் முடிய போகுது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் சீட் இருக்குது ஆல்மோஸ்ட்டு ஈசி வேக்கண்ட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ பாருங்க நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்குது இது ஒரு பியூர் கவர்மெண்ட் காலேஜ் இதில் வந்து பார்த்தோம்னா ட்ரிபிளியில் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டு காலி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் சீட் இருக்குது எம்பிசி ஒன் இயரில் ஒரு சீட் இருக்குது அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கலில் இன்னும் சீட் இருக்குது ஓசியில் மட்டும்தான் குறைஞ்சிருக்குது நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லாமே காலிங்க ரவுண்டு டூலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுக்கு திருநெல்வேலி ஜிசியில் எல்லா சீட்டும் காலி ஒரே ஒரு சீட்டு கூட இல்லை ஓகேவா சிவில் இன்ஜினியரிங் பார்க்குறீங்க சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா எம்பிசியில் ஒரு சீட் இருக்குது மற்றபடி எஸ்சி எஸ்டி எம்பிசி ஒன் இயருக்கு இன்னும் சீட்டுகள் அப்படியே இருக்குது ஓகேவா நீங்கள் கொஞ்சம் எடுக்கலாம் இன்னும் இல்லை கொஞ்சம் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இசி பார்க்குறோம் இசியில் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே காலி எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் ஒரு சில சீட்டு இருக்குது அவ்வளோதான் ஓகே நண்பர்களே இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இது வந்து சேலமில் இருக்குது சேலத்தில் வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே காலி அங்கங்கே ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு அப்படியே ஒட்டிகிட்ருக்கு அவ்வளோதான் மெட்டலர்ஜிக்கலாம் எல்லா சீட்டு காலி எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் தான் இருக்குது சிவில் இன்ஜினியரிங்லேயும் வந்து பார்த்தோம்னா எஸ்ஸிஎஸ்டிக்கு தான் இருக்குது பிசிஎம்முக்கு ஒரு சீட் இருக்கு அவ்வளோ தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயும் வந்து பார்த்தோம்னா எஸ்ஸிஎஸ்டிக்கு தான் சீட் இருக்குது இசிஇலையும் வந்து பார்த்தோம்னா எல்லா சீட்டும் ரவுண்டு ஒன்லேயும் காலி அதெல்லாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இசி ட்ரிபிளில் வந்து பார்த்தோம்னா ஒரு சீட்டு கூட இல்லை எல்லாமே காலி போச்சு அவ்வளோ தான் ரவுண்டு ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கூட ஒரு ரெண்டு மூணு சீட் இருந்தது இப்போ அதுவும் கிடையாது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கும் வந்து பார்த்தோம்னா எல்லா சீட்டும் காலியாகி போயிடுச்சு ஒரு சீட்டு கூட கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வேற ஒரு கவர்மெண்ட் காலேஜை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்ப செட்டியார் காலேஜை பார்க்கறோம் இதில் வந்து பார்த்தோம்னா எல்லா சீட்டுமே முடிஞ்சு போச்சு எதுலேயுமே சீட்டு கிடையாது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் மெக்கானிக்கலில் சீட் இருக்குது மற்றபடி எல்லாருக்குமே எல்லா சீட்டுமே முடிஞ்சு போச்சுங்க அலகபட்சி இயரில் எஸ்டிக்கும் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது இசிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சீட்டு காலி சிவில் இன்ஜினியரிங்லேயும் சீட்டு காலி ஒரு ரெண்டே சீட்டு மட்டும் பார்த்தோம்னா எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் இருக்குது அடுத்தது மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு சீட்டு அதாவது எம்பிசிக்கு ஒரு சீட் இருக்குது மீதி எஸ்சி எஸ்டிக்கு சீட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ட்ரிபிளியில் பார்க்குறோம் ட்ரிபிளியில் எஸ்சிஏக்கு மட்டும் நாலு சீட் இருக்கு எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டும் காலிங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜிசி ஸ்ரீரங்கத்தில் பார்க்குறோம் இங்கே ட்ரிபிளியில் வந்து பார்த்தோம்னா எஸ்ஸிஎஸ்டிக்கு சீட் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பிசிஎம்எம் ஒரு ரெண்டு சீட் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங்கில் ஆல்மோஸ்ட் சீட் இருக்குது அதே மாதிரி மெக்கானிக்கலில் சீட் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லா சீட்டு காலி எஸ்டிக்கு மட்டும் ஒன்று ஸோ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு வரதில் நம்ம எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு மட்டும் எல்லா ரெப்பூட்டடு காலேஜ்லேயும் வந்து காலி இருக்குது ஓகேவா இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு பிரைவேட் ரெபிட்டேடு கல்லூரியை பாக்கலாம் அதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம குமரகுரு காலேஜ் இருக்கோம் குமரகுரு காலேஜ் வந்து ஒரு ஃபேமஸான காலேஜ் ஒரு ரெப்யூட்டட் கல்லூரியும் கூட இதில் இசியில் வந்து பார்த்தோம்னா எஸ்ஸி எஸ்டி எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கு மட்டும்தான் சீட் இருக்குது ட்ரிபிளியில் வந்து எஸ்ஸிஏக்கு மட்டும்தான் சீட் இருக்குது மெக்கானிக்கலில் வந்து பார்த்தோம்னா எஸ்ஸி எஸ்டிக்கு மட்டும்தான் சீட் இருக்குது அடுத்தது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஒரே ஒரு சீட்டு மட்டும் எஸ்டிக்கு இருக்கு எஸ்சி எஸ்ஸிஏக்கு இருக்குது இஎன்டையில் வந்து பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் சீட் இருக்குது மெகெக்ட்ரானிக்ஸ்லையும் எல்லா எஸ்சி எட்டிக்கு தான் சீட் இருக்குது அடுத்தது ஃபேஷன் டெக்னாலஜிக்கும் எஸ்ஸிஎஸ்டிக்கு தான் சீட் இருக்குது மற்றபடி பார்த்தோம்னா ஐடியில் எல்லா சீட்டு காலி அடுத்தது ஆட்டோமொபைல் எல்லா சீட்டும் இருக்கு கொஞ்சம் ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் அடுத்தது ஏரோநெட்டிக்கல்லும் ஜென்ரலுக்கு எல்லாமே காலி ஆகிடுக்கு அடுத்தது டெக்ஸ்டைலுக்கும் வந்து பார்த்தோம்னா இப்போதான் சீட்டு குறைய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் சீட்டுகள் இன்னும் இருக்குது ஓகேவா ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம்னா ஐடி சிஎஸ்சிக்கு வந்து பார்த்தோம்னா சீட்டுகள் எல்லாமே பறந்துக்கிட்டு ஓடிட்டு இருக்குது எல்லா கல்லூரியிலையும் இதுதான் நிலைமை இன்னைக்கு சிஎஸ்சி ஐடிக்கு மட்டும் எல்லாருமே வந்து சீட்டை எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸும் தந்துட்டு இருக்காங்க சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த கல்லூரியில எல்லாம் சேரணும்னு நினைச்சிருப்பீங்களோ அந்த கல்லூரி எல்லாம் ஒரு சீட்ல எழுதி வச்சிருப்பீங்க நான் சொன்ன மாதிரி கல்லூரி கோடு கல்லூரியோட பேர் கல்லூரியில் என்ன பிரான்ச்சு அந்த பிரான்ச்சுடைய கோடு அதெல்லாம் எழுதி வச்சுருப்பீங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த கல்லூரியில் கல்லூரியோட அந்த லிஸ்ட்டையும் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன காலேஜ் நீங்கள் எழுதி வச்சுருக்க கல்லூரியில் எவ்வளோ சீட் இருக்குது உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ இருக்குது உங்களுடைய ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இது ரெண்டுலேயுமே சீட் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்தது அல்டர்னேட்டாக எந்த கல்லூரியை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம யோசிக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து மினிமம் நான் சொல்கிறது மினிமம் தான் மினிமம் ஐம்பது சாய்ஸஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு இருபது சாய்ஸ் வந்து பார்த்தோம்னா நல்லா டாப் இதில் கொடுங்க அதுக்கப்புறமேட்டு ஆவரேஜில் கொடுங்க அடுத்தது பிலோ ஆவரேஜில் கொடுங்க ஓகேவா ஸோ ஐம்பது சாய்ஸஸ் வந்து மினிமம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு நூறு நூற்றி இருபது சாய்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஏதோ ஒரு கல்லூரியில் சீட்டானது அலாட் ஆகும் இப்போ சீட் அலாட் ஆகலை அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு ஃபோரில் போயிட்டோம் அப்படின்னா ரவுண்டு ஃபோரில் இருக்கிறவங்க கூட நம்ம காம்பெட்டிட் பண்ணணும் ஸோ அது நமக்கு தேவையில்லை நமக்கு ரவுண்டு த்ரீல நமக்கு ஒதுக்கப்பட்ட இதுலேயே நம்ம சீட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெட்டர் காலேஜ் கிடச்சிடும் சரி ஓகேவா ஸோ நீங்கள் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பாருங்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்கள் ரவுண்டு த்ரீயில் வரவிங்க ஸோ நிறையா சாக்கிங்காக தான் இருக்குது எல்லா வேக் சீட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய குறைஞ்சி போச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருங்க அடுத்தது நம்ம லைவ் டெமோ வீடியோ போடுவோம் சாய்ஸ் பில்லிங்க்கு ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கானது கொடுங்க ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது உங்கள் கிராஜுவேட் தமிழா